ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் மசாலா. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு அங்குலம் இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து 200 கிராம் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். இது க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பட்டரும் கொஞ்சமாக வந்து ஆயிலும் போட்டு இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறமா வந்து ஒரு 10-12 முந்திரியை வந்து ஒரு நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக. ஃப்ரை பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னு நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கேன். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் போட்டுட்டேன். அது நல்லா மெல்ட் ஆகி வர நேரத்தில் கொஞ்சமாக தான் போட போகிறது சோம்பு. நம்ம திருப்பி தாளிக்கிறப்பவும் போட போகிறோம். சும்மா 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு இலையை 2 பிரித்து போட்டிருக்கேன், ஒரே ஒரு லவங்கம், அவ்வளோதான். இது நல்லா வதங்கட்டும். பட்டர் போட்டோன்னா நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன், ஏன்னா கொஞ்சம் புகை வரும். அதனால் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி போட்டுருவோம். கூடவே பூண்டையும் போட்டுருவோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இஞ்சியும் பூண்டையும் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பண்ணிவிடுவோம். இதெல்லாம் ஃப்ரை ஆனதுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் மொத்தத்தையும் போட்டுருவோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க மொத்த தக்காளியும் போட்டுடலாம். இப்போவே இந்த மசாலாக்கு தேவையான மொத்த சால்ட்டையும் போட்டுடலாம். நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுடலாம். நல்லா வெங்காயமும் தக்காளியும் ஒன்றோடு ஒன்று நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ரெட் சில்லி பவுடர் போடுறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி தான், காரம் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நல்லா இதை வதக்கி விடுவோம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு, அந்த போட்டிருக்க நம்ம மிளகாத்தூள் எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுவோம். ஆறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்து நம்ம இதை அரைக்க போகிறோம். வதக்குனது எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி ஜாரில். நான் இவ்வளோ தான் எடுத்திருக்க தயிர், ஃப்ரெஷ்ஷு தயிராக தான் இருக்கணும். புளிச்சு போயெல்லாம் இருந்தால் டேஸ்ட்டே மாறிடும். அப்படி தயிரே இல்லைனாலும் பரவாயில்ல, கிரேவி நல்லா தான் இருக்கும் தயிர் இல்லாமல் பண்ணாலும். இது ஆப்ஷனல் தான். இதை போட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மசாலாவை இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். மறுபடியும் நான் ஒரு ஃப்ரை பேன் வச்சு அதில் ஆயில் போட்டிருக்கேன். இந்த பன்னீரை வந்து சும்மா லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். பண்ணி எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டிருக்குறோம். எதுக்குன்னா அந்த ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் கொடுத்து அந்த கிரேவியோட மசாலா எசன்ஸ்லாம் அந்த பன்னீரில் இறங்கணுன்றதுக்காக தான். இந்த ஸ்டெப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த பன்னீரில் ஜூஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வரிசையாக பன்னீர் க்யூப்ஸை வந்து இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக இருக்கிறத அப்படியே வச்சிடறேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு, எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஈவனாக நம்ம திருப்பி விட்டுட்டு அவ்வளோதான். இது மொத்தத்தையும் எடுத்துடலாம். ஃப்ரை ஆகிடுச்சு ரெண்டு பக்கமும். எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் போட்டுடலாம். பாருங்க, நான் ஹாட் வாட்டரில் போட்டிருக்கேன். எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் போட்டேன். அப்பயும் கொஞ்சமாச்சு மேலே மிளகும். இப்போ உடனே இதை ஹாட் வாட்டர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, உடனே எடுத்துடணும். நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது ட்ரை ஆகிடும் இப்போ அந்த தண்ணியெல்லாம்.
இப்போது பேனில் இருக்க ஆயில் மொத்தத்தையும் வடிச்சுட்டு அதே பேனில் வந்து நான் வந்து பட்டர் போட போகிறேன். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுங்க. பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆனாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். போட்டு தாளிச்சிக்கலாம், வேறு எதுவும் போடத்தால. வேணும்னா விருப்பப்பட்டால் ஒரு 1/2 லீஃப் பே லீவ்ஸ் போடலாம். அது பொரிஞ்சு வந்தோன்னா நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், அதை ஃப்ரை பண்ணலாம். அது சும்மா ஒரு பாதி வெங்காயம் கூட இல்லைங்க. அப்புறம் நான் கொஞ்சமாக வீட்டில் கான் இருக்குது, அதை இந்த கிரேவியில் போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த கான் இதில் போட்டுக்கிறேன். வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை போட்டுடலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம வந்து ஆல்ரெடி இதிலே எல்லா ஸ்பைசஸும் போட்டுட்டோம், அதனால் எதுவும் போட தேவையில்ல. உங்களுக்கு மசாலா அரைச்சி டேஸ்ட் பண்ணுறப்ப காரம் கம்மியாக தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஒரு பச்சை மிளகாவை ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். சுடுதண்ணியில் போட்டோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றுவோம். இப்போது அந்த மிக்ஸி ஜார் அலசி வச்சுருக்க தண்ணி அதில் ஊற்றிடுவோம். அது வந்து நம்ம பன்னீர் போட்ட தண்ணி தாங்க, வேஸ்ட் பண்ணாமல் அதோட எசன்ஸ்லாம் அதில் இருக்கும், நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிரேவி வந்து நல்லா கொதித்து திக்காக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் போடுவோம். ஏன்னா இது தொட்டுக்க போகிறது சப்பாத்தி பூரி தோசை இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் திக்காக வேணும். ரைஸ்க்கும் போட்டு சாப்பிடலாம். அதுவும் பாஸ்மதி ரைஸை வடிச்சுட்டு அதில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு உப்பு காரம்லாம் பத்தாமல் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். தயிர் போட்டு அரைக்காதவங்க ஃப்ரெஷ் க்ரீம் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இந்த ஸ்டேஜு கொதி வந்ததுக்கப்புறம் கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் மொத்தத்தையும் போட்டுடலாம். நல்லா இந்த பன்னீரை தனித்தனியாக நல்லா போட்டு விடுங்க. நல்லா அந்த கிரேவியெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா செம்ம ஜூஸியாக ரெடி ஆகிடும். போட்டுட்டு நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். சிம்மிலே இருக்கட்டும். நல்லா சலசலன்னு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி விழுது, அதை இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விடுவோம். ஃபைனலாக நம்ம கொதிச்சு நல்லா ஊற்றின முந்திரி விழுது நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜில் வந்தோடனே கஸ்தூரி மெத்தியை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி நான் க்ரஷ் பண்ணி வச்சுக்கேன், அதை தூவிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா ஒரு கலரு கலரி விட்டுட்டு கொத்தமல்லி தலை இறக்கி நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போது கொத்தமல்லி தழையை இந்த மாதிரி போட்டு அது மேலே போட்டுட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் மசாலா செமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி நான் பூரி ஒயிட் ரைஸோடவும் நல்லா சாப்பிடலாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ்னால் பாஸ்மதி ரைஸில் சாப்பிட்டிங்கன்னா தான் செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லோகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.